உங்களோட மயன் தண்ணி அடிச்சுட்டு வர்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த மயன்ட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சரி, ஃபஸ்ட் டைமாக மாட்டிக்கிறானா என்ற தண்ணி அடிச்சு? ஆமாம், ஃபஸ்ட் டைமாக மாட்டிக்கிறாப்புல. ஃபஸ்ட் டைமாக மாட்டிக்கிட்டா அப்படி என்னடா உனக்கு அவ்வளோ தேவை? ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான். அட்வைஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி பண்ணாதப்பா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சமூகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு திருத்தினேன். கண்டினியூஸாக ஆனால் அப்படின்னா அவனை திருத்துறதுக்கு வழியே இல்லைன்னு ஹோமில் போய் சேர்த்தான தம்பி. அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி அவனை போட்டு திருத்தி நம்ம ஒன்றும் விவேகானந்தரில், இவர் ஒன்றும் அப்துல் கலாம் இல்லை. என்ன மன்னிச்சேன், அப்படித்தாண்டா பண்ணுவேன்னு உங்களே எதிர்த்து பேசிட்டாப்புல. ஒரே ஆப்ஷன், ஹோம் சேர்த்து விட்டு அவன் பிள்ளைய இல்லைன்னு எழுதி கோர்ட்டில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான் தம்பி. வழக்கம் போல எல்லா பேரண்ட்ஸ் பண்ற மாதிரி அட்வைஸ் தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரெண்ட்லியா பண்ணுவீங்களா? சென்டிமெண்டா அட்வைஸ் பண்ணே தெரிஞ்சிருவாங்க. அப்படி அப்படி திருந்தாவசத்துக்கு தெரிஞ்சிடும். மேக்சிமம் நம்ம சொல்லி தெரிய வச்சிட வேண்டியதான். வேலை அப்படியும் திருந்தலைன்னா என்ன? அப்படியும் திருந்தலைன்னா இதுதான் இடக்கு முடக்கான கேள்வியா இருக்கு. திருந்தலன்னா என்ன பண்ணுவான்? பையனோட உட்காந்து ஒரு கட்டிங்க போடுவேன்னு சொல்லுங்க. வந்தோடனே என்ன ரீசனுக்கான நீ சரக்கு அடிச்சு கேட்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸோட என்ன பார்ட்டி என்ன சொன்னானா சரி ரொம்ப இதாக இருக்கானா, இல்லை நான் எப்படி அந்த லெவல் எவ்வளோ அடிச்சுக்கானு பார்ப்போம். ரொம்ப அதனால கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமு, ஏன்னா பசங்க நான்டா கொஞ்சம் அடிச்சானே ஆகணும். ஒன் டைம் எக்ஸ்கியூஸ் கொடுத்து பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்த்துக்குவாங்க. நல்லா அடிச்சுன்னா அவ்வளோட அடிச்சுக்குவாங்க. ரொம்ப இல்லாமல் எனக்கே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம். அது ஒரு வயசு தாண்டின பிறகு, ஒரு 20 ஏஜ் தாண்டின பிறகு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்கு ஃபங்க்ஷன் அப்போ போனால் லிமிட்டாக வச்சுக்குவாங்க. பச்சையாக மாட்டிக்கிட்டானா ஏதாவது சும்மா நார்மலாக அட்வைஸ் பண்ணுவேன். அடிக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன். அடித்தா திரும்ப திரும்ப கெட்டு தான் போவோம். இது எனக்கு தெரியாத மாதிரி லைட்டாக சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டுக்கவே மாட்டேன். சரி, ஒரு பையனுக்கு பயம் இருக்கிறவரை தான் நம்ம மேலே மரியாதை இருக்கும். வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்து அவனுக்கு அதே சகஜமாயிரும். அவன் அடுத்து நம்ம மதிக்கவே மாட்டான். அதனால் எந்த அளவுக்கு நம்ம தெரியாமல் விட முடிக்கிறோமோ அந்தளவுக்கு அவன் பயமாக கரெக்டாக இருப்பான். அதனால் லைட்டாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக லைட்டாக அட்ரெஸ் பண்ணால் அவன் அதே டீசெண்டாக இருப்பான். ரொம்ப நம்ம அடித்து இதெல்லாம் பண்ணால் அவன் அது ரொம்ப கெட்டு தான் போவான் அவன். ஏண்டா நீனா ஒரு பிள்ளையாடா, நம்ம குடும்பம் எப்படி சூழ்நிலையில் இருக்குது? இப்படி நீ குடிச்சுட்டு வந்து ஊதாரித்தனமாக வந்தியன்னா நம்ம குடும்பத்தை எப்படி நான் வளர்ச்சி அடைகிறது? உனக்கு பக்கத்தில் ஒரு தங்கச்சி இருக்குது, அதை கட்டி கொடுக்கணும். இப்படினா நீ செஞ்சேன்னா நான் என்னடா செய்வேன்? தலையில் துண்டை போட்டு தாண்டா நான் போகணும் வெளியே. வேறு அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி, அவன் அடிக்கலாம் மாட்டிங்களா? அடிக்க மாட்டேன். முத முதன்னு சொல்கிறத அடிக்க மாட்டேன். சரி, ரெண்டு மூணு ஆறு தடவைன்னா அடிப்பேன். சரி, இப்போ ஒரு தடவை குடிச்சிட்டு வந்து மறுபடியும் குடிச்சிட்டு வந்தா? சரி, நாங்கள் வெளியே போட முத வீட்டை விட்டு வெளியே போட. நாங்கள் போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போய முதல்ல. சரி, நீ வீட்டுக்கு நுழையாதே, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. உன்னால வீட்டை விட்டு வெளியே போகணும். வந்தியான்னா நான் கொலை கூட பண்ணிடுவேன். போ வெளியே. அப்படிதான் போ வருவேன்னு சொன்னா? அப்படித்தான் வருவேன்னு சொன்னா அப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்டா. நீ இருந்துகிட்டு கட்டி ஆடுறா, எனக்கு இந்த வீடு தேவையில்லையடா. ப்ரோ, இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு மயம் இருக்கு, அதுக்கு மேல கேக்கலனா நம்ம அதுக்கு மேல என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ எடுப்போம், அவ்வளவுதான். நம்ம அவனை போட்டு அடிச்சு திட்டி அதனால என்ன, நம்ம நம்மளை அடிச்சா நம்மளுக்கு என்ன நடக்குமோ அது, அதுக்கு மேல எடுக்கிற ஸ்டெப் என்ன மாதிரி இருக்கும்? அதுக்கு மேல எடுக்கிற ஸ்டெப்பு அதை என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் எப்படி இது பண்ணுறது நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணலாம். மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ண வைக்கலாம். அதுக்கும் வரலைன்னா அவன் விதி அவ்வளோதான் சொல்லிட்டு விட்டுற வேண்டியதான். அது எப்படி போடுவோம், உங்கள் பிள்ளை எப்படி விட்டுட்டு போவீங்க? இல்லை, நம்மளுக்கே ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஸ்டெப்பு எடுத்து தானே பார்க்கணும். நம்ம எடுக்காமல் ஒன்று நம்ம பண்ணலையே. நம்ம எடுத்தோம், அதுக்கு அவன் ஒத்துக்கறல, அதுக்கு நம்ம மெடிக்கலாகவும் போயாச்சு, மென்டலியும் போயாச்சு. அப்படின்றப்ப அதில் கேர் பண்ணி ஒரு யூஸுமே இல்லை அப்படின்ற ஸ்டேஜ் தான். நீங்களும் உங்கள் லவ்வரும் லாங்கில் ஏதோ ட்ரைவ் போகிறீங்க. சரி, அவுட்டிங் கூட்டு போகிறீங்க. ரொம்ப தூரமாக போயிட்டீங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணிவிட்டு அங்கே ஜாலியாக இருக்கீங்க. திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக உங்களுக்கு தான் கால் வருது. எனக்கு தான் கால் வருது. ஓகே, அப்போ வந்து எப்படி லவ் அங்கிட்டே கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு செத்து போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவீங்களா? எல்லாமே திகிலாவே விசாரிப்பா போல் இருக்கேன்.
இல்லை அப்படி இல்லை, இப்போ அடிபடுறது யாருன்னு ஒரு இது இருக்குல்ல. ஃப்ரெண்டு வந்து எல்லாருமே ஃப்ரெண்டு தான், இப்போ இவனும் ஃப்ரெண்டு தான். இப்போ இவெல்லாம் அடித்து விழுந்து கிடந்தான்னா நம்ம வேலையை நம்ம கேரி பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவனும் அடிச்சு கிடந்தாலும் சேம் கண்டிஷன் தான். நமக்கு க்ளோஸ் ஆனால் ஒவ்வொருனால ஒரு யூஸ்ஃபுல், ஒவ்வொருனால ஒன்று யூஸ்ஃபுல்னு இருக்கும்ல, பிரயோஜனமான ஒரு ஆட்கள் இருந்தால் அவங்கள வச்சுக்கலாமே தவிர இவங்கெல்லாம் அன்வான்ட் பாய்ஸ் தேவையில்லை. ஸோ பூமிக்கு பாரம் தான், செத்து போகலாம். என்ன சொல்றது என்னன்னு கேட்டுட்டு அந்த டயத்துல மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் ஆனா அங்கனக்குள்ள உள்ளவங்க யாராச்சும் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படின்றத இவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம அதுக்கு மேல ஃபியூச்சர் என்ன பண்ணணுமோ அவங்க கூட இருந்து என்னென்ன ஹெல்ப் வர்றதுக்கே ஒரு நாள் ஆகும் ரிட்டர்ன் வர்றதுக்கு. அப்போ அவ்வளோ லாங்கில் போகிறப்ப அங்கே பக்கத்தில் உள்ள யாரையாச்சும் நான் சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லுவேன். அப்படின்றது நானே வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும்ன்றப்ப அங்கே பக்கத்தில் உள்ள யாராச்சுன்னா வேற ஒரு பையன்ட்ட விட்டுட்டு வந்துருவீங்களா? ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்லை அப்படிலாம் நான் விட மாட்டேன். பக்கத்தில் ஒருத்தனை சொல்லி அங்கே எவனாச்சு போடா பார்த்துக்கடா உனக்கு என்னன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி. நீங்கள் வர ஒரு நாள் ஆயிடுச்சு, விழுந்துட்டான், 10,000 இமீடியட்டாக தேவைப்படுது அவனுக்கு, அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடுவேங்கிறாங்க. அப்போ நீங்கள் அனுப்பிவிலாம் மாட்டீங்களா? என்கிட்ட இருந்தா நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா எமர்ஜென்சி வந்து நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. 10,000 டெஃபினட்டா அனுப்ப மாட்டேன். மெடிக்கல் எமர்ஜென்சின்றப்ப நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால யார்ட்டையும் இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடிஞ்சா கொடுப்போம். அவங்கள்ட்ட இல்லாத சரி ப்ரோ, நீங்க சிங்கிளா கமிட்டடா. நம்ம இது வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ வச்சுக்கோங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஆ ஃபோன் அடிச்சு சார் இப்போ எல்லாம் பண்ணுவேன், ஏதாவது மணி ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ணுவேன். அவர் தூரத்தில் தான் என்ன அதான் பண்ண முடியும். ஹெல்ப் பண்ணிட்டு அடுத்த உடனே வந்து வர ட்ரை வந்து பார்க்க ட்ரை பண்ணுவேன் அவனை. ஆனால் எதாவது எந்த ஒரு ஹெல்ப்னாலும் டக்கு டக்குன்னு ஃபோன் மூலியமாக என்னென்ன பண்ண முடியுமோ. அப்போலாம் ரொம்ப நார்மல் சுச்சுவேஷன்னா என்ன முடிஞ்ச அளவு இங்கே லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எல்லாம் மேனேஜ் பண்ணுவேன் ப்ரோ. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்னா நான் கிளம்பி வரதான் செய்வேன். ரெண்டு பேரும் முக்கியம் தான் ப்ரோ. ஆனால் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அப்படியே ரிட்டன் கிளம்பி வேணுதான். இல்லை அந்த பிள்ளையே அப்படி சொல்கிற மாதிரி ஆள் கிடையாது. ஆ ரெண்டு பேரும் உடனே கிளம்பி வந்துடும். சப்போஸ் சொல்லிட்டா சொல்ல மாட்டாங்க. இல்லை சொல்லிட்டா, சப்போஸ் சொல்லிட்டா நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க? என்ன சொல்கிறேன், இதை கிளம்பியே ஆனால் சொல்லுவேன். என்ன பண்ண, ஃப்ரெண்டும் முக்கியம், இந்த பிள்ளையும் தனியாக விட்டுட்டு வர முடியாது. ரெண்டு பேரும் அந்த பிள்ளையை கூட்டி வந்து வீட்டில் சேஃபாக எடுத்துட்டு அவன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக பார்க்க போயிருவேன். அவன் சீரியஸ்னஸ் வந்து அவனை தான் காப்பாற்ற போனான். இந்த ஃப்ரெண்டு தான் முக்கியம், ஃப்ரெண்டு தான் முக்கியம். ஆனால் ஃபஸ்ட்டு அவன் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவான். கேர்ள் ஃப்ரெண்டோட ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கீங்க. மூணாயிரம் தேவிக்குலாம் கண்டிப்பாக போயிடும் ப்ரோ. ஊருக்கு எங்கே ஆக்சிடென்ட் இருக்கும் அங்கே போய் ஃப்ரெண்டை பார்க்க போயிடும் ப்ரோ. அவன் போயிட்டு போகிறான், நீ போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக அப்பயே பிரேக்கப் பண்ணிட்டு நான் வந்துடுவேன் ப்ரோ, விட்டுட்டு அவ்வளோதான் ப்ரோ. உண்மையதான் சரிங்களா? உண்மையதான் ப்ரோ, நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ முக்கியம். கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் முக்கியம். இப்படி பேசுகிறவள கேர்ள் ஃப்ரெண்டே தேவையில்லை எனக்கு, ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துடுவேன். தம்பி இப்போ ஒரு கட்டிங் போட்டிருக்காப்ல, அதனால அப்படி பேசுவான். மற்றபடி நார்மலாக இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் இதாக வந்திருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம் ஆப்பில் சற்று கையை கொடுங்க. ஓகே காய்ஸ், காட் இட். ஓகே சொல்லிடுவோம் ப்ரோ. சொல்லிடுங்க. 1, 2, 3லாம் சொல்ல மாட்டீங்களா? என்னென்ன சொல்கிறான் பாருங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உன் கை என்ன விளங்கலையா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். என்னென்ன பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.